பாத்தீங்கன்னா துபாயில வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபெரி வில் இருக்கு. சோ இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சைஃபை படத்துல மார்ஸ்க்கு போற ஸ்கேப் கேப்சூல் மாதிரி இருக்கு. சோ இந்த இடத்தை பாருங்க டவுன்ல. துபாய் இஸ் a vibe. சோ உலகத்திலே ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் போர்ஷே பாத்தீங்கன்னா சந்தி வெல்கம் டு மை சேனல். இந்த நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா துபாயில வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபெரி வில் இருக்கு. சோ இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே நான் கேமரா கட்டி உங்களுக்கு திருப்பி எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. கொஞ்சம் நஞ்சல ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஏற போறோம். ஆத்தே அம்மாடி இதுல ஒரு பாக்ஸ்மே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 6 மெம்பர்ஸ் அகாமடேட் பண்ணுவாங்க போல. தெரியுதுங்களா? ஹாத்தி ஹாத்தி ஹாத்தின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நானும் சப்பு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நானும் சப்புலாம் வந்துட்டு அங்கே போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே சீக்கி மேலே கட்டியிருக்காங்க. இங்கேருந்து தெரியுதுங்களா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ ஜைஜான்டிக்காக இருக்குன்ட்டு. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் கார் மாதிரி வந்துட்டு எரும மாடு சைஸில் இருக்குது. இங்கே இருக்க இது தூண்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நம்ம டிக்கெட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் கவுண்டர் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் க்யூ தான். ஸோ டிக்கெட் வாங்கினவங்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க, டிக்கெட் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேபினில் ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 மெம்பர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். பட் நாங்களே ஒரு 10 மெம்பர்ஸ். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் அண்ட் ப்ரைவேட் கேபின். ஸோ நான் இப்போ நாங்கள் ப்ரைவேட் கேபின் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த 40 மெம்பர்ஸ் போகிற கேபின் இருக்குல்ல, அதில் நாங்கள் வெறும் 10 மெம்பர்ஸ் போகிற மாதிரி. ஸோ இந்த ஃபெரிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேபின் போகிறோம் இல்லையா, அதாவது இந்த 30 பேர் 40 பேரோட சேர்ந்து போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஆகுது. நம்ம தனியாக ஒரு ப்ரைவேட் கேபின் எடுத்து போனால் எக்ஸ்ட்ரா 500 கிராம்ஸ் ஆகுது. 500 கிராம்ஸ்னு நம்ம ஒரு காசு பண்ணி 10,000. ஸோ ஆல்மோஸ்ட் 10,000 ரூபீஸ் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நம்மளுக்கு தனியாக ப்ரைவேட்டுக்குன்னு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரைவேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி க்யூ தனி லைன். ஆக்சுவலாக வந்து மொத்த கும்பல் வேறு க்யூவில் போவாங்க இந்த இடத்துல. நம்மளுக்கு ப்ரைவேட்டுக்கு டோட்டலாக தனி க்யூ. ஸோ உள்ள தெரியுதுங்களா இதுதான் இந்த ஒவ்வொரு பெரிய பாக்ஸு. அந்த பெரிய பாக்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் அக்கமடேட் பண்ணலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா போகும் அந்த பாக்ஸ் தெரியுது எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. சைஃபை படத்துல மாசுக்கு போற ஸ்கேப் கேப்சூல் மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் பின்னா அக்கண்டியா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இது எப்படின்னா வந்துட்டு நிக்காது, நம்ம வந்துட்டு நடந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எதுக்கு அமௌண்ட் கொடுக்குறமோ இல்லையா, இந்த துபாயோட வியூ பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு அமௌண்ட் கொடுக்கலாம். செகண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கு மேலே கட்டியிருக்காங்க. ஸோ தெரியுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக சுற்றி ஒரு சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ். ஸோ அந்த 40 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ரவுண்ட் தான் சுத்தம். ஸோ அந்த ஒரு ரவுண்டு தான் இதுக்குமே ஒரு துபாயோட வியூவு. ஸோ இந்த வியூக்காகவே அவங்க காசு கொடுக்கலாம் எது பிறக்கலாமோ இல்லையோ. ஸோ இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2,300 ஆச்சு, ஆல்மோஸ்ட் 46,000. வேற லெவல்ல இருக்கு. சில பிரைவேட் பிரீமியம்லாம் இருக்கு. ஸோ ப்ரீமியம்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லாமே இருக்குது. ஐ மீன் ப்ரைவேட்டில் ப்ரீமியம்லாம் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. உள்ளேயே வந்துட்டு கெஃபே அந்த மாதிரிலாம் இருக்கும். சின்ன வந்துட்டு ஒரு ஸ்டால் மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் கூட இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ மீன் எதனா பேவரேஜஸ் ஆர் ஸ்நாக்ஸ் வேணும்னா. அண்ட் இந்த எட்ஜை பாருங்க, வாவ் வேற லெவலில் இருக்குது. ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டாப்பே ஆகாது. அந்த ஸ்லோவில் இதே ஸ்லோவில் போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு லாம்போகினி இருக்குது. ஸோ அந்த எல்லோ கலர் தெரியுது உங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு லாம்போகினி இருக்குது. போக வேண்டியிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இந்த பிள்ளை கடல் மட்டும் தான் தெரியுது. இந்த எட்ஜுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பில்டிங் தான் தெரியும். நம்ம உட்காந்துருக்க பொசிஷன்ல பார்த்தா உங்களுக்கு சீ மட்டும் தான் தெரியும். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னும் நம்ம ஆஃப்ல தான் இருக்கும். இன்னும் நம்ம டாப்புக்கு போக வேண்டியிருக்கு. டாப்புக்கு போய் அங்கிருந்து வியூவை பார்ப்போம். டாப்புக்கு போனா எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங்கை விட எல்லாத்துக்கும் ஹைட்டா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த பாம் சுமேரா பாம் சுமேரான்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஒவ்வொன்றும்
ஒரு நைட்டுக்கு நம்ம ஒரு ரிவால்வ் போயிட்டு வரும் அண்ட் டின்னரோட இருக்கும் ஒரு கேபின்ல நம்மள வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க யாரும் தெரியாது பட் ஆனா வந்துட்டு கேப்சூல் வெளில இருந்து உள்ள இருக்கவங்களை தெரியும் இல்லையா சோ அதனால இங்க இருந்து ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க திரும்ப அதுக்கப்புறம் அவங்களாம் வந்துட்டு தனா ஜென்ரஸா வந்துட்டு நீங்க நீங்க நாங்க போட்டோ எடுக்கிறாங்க இதெல்லாமே வந்துட்டு மார்ஸ் கோட் மூலமா பேசிக்கிட்டோம் எடுத்துட்டு இருக்கானா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இங்க இருந்து புர்ஜ் கலிஃபா தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்டா புர்ஜ் கலிஃபா தெரியல ஃபைனலி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபெரிவில் பிரயாணம்ன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரிவில் நிற்காது அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருக்கும் நம்ம அப்படியே வந்துட்டு அதுலேருந்து வெளில வர வேண்டியது எல்லாம் ஓகே தான் பட் ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது 50,000 இதுக்கு நான் 3 சீரிஸ் ஸ்டேஜ் 2 ப்ளஸ்ஸே போட்டுருவேன்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸ்டேஜ் 2 ஒரு டவுட் போய் போட்டாலே வந்துட்டு 50,000 முடிஞ்சிருமே 40 நிமிஷத்துக்கு 50,000 போகுதுடா5,000 ஸோ எனக்கு 5,000 கொடுத்து நான் இதை போனால் கண்டிப்பாக போவேன் ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட வடி ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபெரிவிலோட வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கெஃபேக்கு வந்திருக்கும் ஸோ அந்த கெஃபே பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷ் லவ்வர்ன்றாங்க இதே மாதிரி ஒரு 5 கெஃபே வச்சிருக்கிற ஒரு பெரிய பைலட் அபுதாபியில் அவர் இந்த மாதிரி ஒரு 5 கெஃபே வச்சிருக்காரு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு லெஜெண்டரி எக்ஸாம்பிள் காரை வந்துட்டு வச்சிருக்காரு ஸோ இப்போ இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 போஸ்ட் கார் இருக்குது இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன கார் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கெஃபேக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஜீப் நிற்கிது அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் லவ்வர்னாங்க ஸோ உள்ள பார்த்திங்கன்னா விண்டேஜ் கார்ஸ் நிற்கிது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் போர்ஷன் கூட சொல்லலாம் உலகத்திலே ஒரு 146 வெர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ போர்ஷன் 930 எஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ எஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் நோஸ் ஸோ ஸ்லாண்ட் நோஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏரோடைனமிக்காக இருக்கும் ஒரு ரேசிங் பர்பஸ்க்காக இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக 930 வேறு மாதிரி ஹெட்லைட் வரும் இதில் அப்படியே ஸ்லாண்டிங்காக ஃப்ளிப் ஹெட்லைட்ஸ் கொடுத்தது காரணம் அதுதான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா போர்ஷில் 718 ஆர்எஸ்கே அப்படின்ற ஒரு வெர்ஷனோட ஒன் ஆஃப் த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த காரு எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான போர்ஷாஸ் ஸோ இப்போ இந்த காரோட இந்த சைடில் போய் பார்ப்போம் டெயில் போய் பார்த்தீங்கன்னா மிட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்துட்டு ஒரு 1971-1972 அந்த ரேஞ்சில் வந்த காராக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஸ்டங் GT500 நிற்கிது ஷெல்பி ஸோ இதில் கார் ஓனர் வந்துட்டு ஒரு பெரிய பைலட் வந்துட்டு அபுதாபியில் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் கார் வந்துட்டு கிளாசிக் எனக்கு தெரிஞ்ச தலைமை வந்துட்டு போர்ஷில் அவராக இருப்பாப்பில் ஸோ போர்ஷோட எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஒரு மாடல் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷ் கிளாசிக் இருக்குது அது வேற லெவலில் இருக்குது வாட் இஸ் மோர் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் தேன் அ போர்ஷ் கிளாசிக் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கா இப்போ இருக்கிற ரீசன் டார்கா ஸோ இது வந்துட்டு அந்த ஓல்ட் கிளாசிக் டார்கா இந்த வண்டி வந்து பாருங்கள் இவ்வளோ செம்மையாக இருக்குது ஸோ அதை தெரியுது பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடி போர்ஷா கிளாசிக் வந்து இது எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டார்கான்ற பேஜிங் இருக்குது பாருங்கள் இவர் வந்துட்டு வேறு லெவலில் இவர் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் கார்கை கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருந்துச்சு அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரை மேலே கொண்டு வரதுக்கு ஒரு லிஃப்ட் தனியாக வச்சுருக்காங்க ஸோ கீழே இருக்காரு ஸோ கீழே அந்த பிளாக் பார்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பார்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸோ அதில் தான் காரை மேலே கொண்டு வருவாங்க அண்ட் உங்களுக்கு போஸ்டோட எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல என்னென்ன வச்சுருக்காங்கட்டு மாடல்ஸ் வச்சுருக்காங்கல்ல என்னென்ன இது வச்சுருக்காங்கட்டு ஸோ உங்களுக்கு அந்த போஷா வந்துட்டு விஷன் ஸ்பைடர் இருக்குது அந்த 919 ஸ்ட்ரீட் இருக்குது பர்கு ஸ்பைடர் இருக்குது
904 லிவிங் லெஜெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கா 919 ஹைப்ரிட்னு சொல்லிட்டு எல்லாமே லீமன்ஸ் 98 ஸ்பீச்டரு எல்லா வகையான போஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வச்சுருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு போஸ்ட் லவ்வர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கெஃபே காட்டுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இப்போ உள்ளே வந்தோம். சரி, நம்ம அப்படியே வெளில போயிடலாம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிளாக் இதோட முடிச்சிக்கலாம். பை பை கைஸ்.